நாங்கள் மட்டன் பிரியாணி வந்து பண்ண போகிறோம் ஆயிலே இல்லாமல் சரிங்களா. இப்போ ஹீட்டான பாத்திரத்தில் நார்மலாக நம்ம வீட்டில் சிக்கனோ மட்டனோ போட்டோம்னா பிடிச்சிக்கிறோம். ஆமாம், ஒட்டிக்கிறோம் அப்படியே. ஆமாம், முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுப்பு எரிக்கலை. நான் அந்த ஹீட்லேயே பண்ணி காட்டுறேன். இந்த இரு இதில் அந்த ஹீட்லேயே இப்போ நம்ம போட்டு இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? போட்டு அவ்வளோ ஒரு நிமிஷம் கூட இருக்காது. ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் பாருங்க, குக் ஆயிடுச்சு. என்னங்க மட்டன் வெந்துருச்சு அதுல? நெய்யும் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றலை, ஊற்றலை, தாளிச்சு விடலை, பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கலை. இப்போ கட்ட மூணு நாள் ஆகுது, இப்போ எவ்வளோ நிமிஷத்தில் குக் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். உதிரியா ஒட்டா வாங்கி பாருங்க, ஒட்டவே இல்லை ஒரு சொட்டு கூட. இப்போ இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க, குளோபல் கேரண்டி. இப்போ இங்கே இருக்காங்க துபாய் போகிறாங்கன்னா அந்த இன்வாய்ஸோட கையில் இருந்தால் துபாய் இருக்க ஆஃபீஸில் கூட அவங்க கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ வேணாலும் இருக்குது, பஜாஜில் பஜாஜ் கார்டு இருந்தால் வாங்கிக்கலாம் இஎம்ஐ. எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் விவாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கும் போதுக்கு வந்து நம்ம மதுரைக்கு வந்திருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைம் மதுரைக்கு வரும்போது அந்த மதுரை ஸ்லாங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வர வந்தாலும் ஆயிலில் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம சாப்பிட்ற ஆயில் இப்போ என்னென்னா கடைகள்லாம் பழைய ஆயிலில் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது. அதேமாரி இப்போ ப்ரெஷரு ஹார்ட் பேஷண்ட் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் எப்படி பிரியாணி சாப்பிட்றது, ஸோ நான் எப்படி வந்து ஆயில் யூஸ் பண்ணாமல் டேஸ்ட்டை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். நானும் சில டைமில் ஆயில் இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு மன அழுத்தமே வந்துடும் எனக்கு, ஐயோ டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவலையே வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஷிஃபா ஹெல்த்தி கிச்சன் சொல்லிட்டு இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா வந்து ஏஎம்சி குக்கர். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக இருக்குங்க? 63லயே ஜெர்மன்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு, 96ல இந்தியாவுக்கு வந்திருக்கு. 96ல இந்தியா 55 வருஷத்துக்கு மேல இருக்கு. இருக்கு ஆக்சுவலா வந்து இது 55 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆனா எனக்கு இப்பதான் தெரியும், நம்ம வீட்டுக்கு வந்தோடனையும் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நல்லா சிக்கன் பிரியாணி சார் கொடுத்தாங்க. சாப்பிட்டேன் நான், சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இது நீங்க இன்னைக்கு வீடியோ எடுக்க போற குக்கர்ல தான் நான் பண்ணதுங்க. ஆயில் இல்லாம சமைச்சதுன்னாங்க, ஷாக் ஆயிருச்சு. அதில் ஆயில் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த குக்கர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 30 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ அதேமாரி இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஆஃபர்ஸும் போடுவாங்க. இவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ரெசிபி அந்த மாதிரி இந்த குக்கரில் வந்து சமைச்சு காமிப்பாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் லைவாக பார்க்கணும்னா இவங்களோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த குக்கரில் லைவாக சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டோம், அதனால் வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி வந்து பண்ண போகிறோம் ஆயிலே இல்லாமல் சரிங்களா. ஆயில் இல்லாமல் மட்டன் பிரியாணி. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வேக வைக்கணும்னா கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் வந்து வேக வைக்கவே முடியாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் வந்து வேக வைக்கிறேன் அப்படின்னாங்க. நாங்கள் அடி பிடிச்சிருமே, ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆயிருமே அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறேன். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம். ஸோ குக்கர் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நாங்கள் கேஸில் வச்சு சமைக்க போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்டான வீடியோவாக இருக்க போது, என்னோட சேனலே இதுதான் இந்த மாதிரி வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். நான் குக் வித் கோமாளி மாதிரி இருக்க போகுது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பிராண்டை பற்றி சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடுக்க வந்த சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை வரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். என்னோட நேம் வந்து மும்தாஜ். நான் வந்து ஏஎம்சியில் 15 வருஷமாக இருக்கேன், 2007லேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2005 மதுரைக்கு வந்துச்சு இந்த குக்வேர் கம்பெனி, 2007லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம். கம்பெனியோட நேம் வந்து
AMC. AMC is full virivaka Alpha Metal Craft Corporation. Company is in 1963 Germany. It started in AMC cooker ada cina unit itu dah, itu pair 16 loan solu mau, itu levisiotam irke. Cooker under ini ada 6 tangga. Ama, itu dah starting. Adalah itu mail. Abi nama normal patra mariya samai kela, anas. எல்லாமே உங்களுக்கு வந்து குயிக்கா குக்க ஆயிடும் அந்த நியூட்ரிஷன் லாஸ் ஆகாம இருக்கும் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கனா இது அடி பார்த்தா பாத்தீங்கனா அக்யூதம் கேப்சூல் பேஸ் இது இந்த பக்கம் பாத்தீங்கனா மோனோ கூலிங் சைடு ஒரு பொருள் வேகையில தேவைக்கு அதிகமான ஹீட் எடுக்காம சத்துக்கள் அழியாம பாதுகாக்குது நம்ம பாத்தீங்கனா இது பேரு விசியோதம் உள்ள இருக்க பண்ணத்தை போட்டோகிராபி பண்ணி விசியோதத்துல காட்டிருந்தேன் விசியோத அந்த ரெட் மார்க் வந்து மூவ் ஆகும் Move ahil itu off cooka, full cooka, cooker kanjir chan, nama itu mula mana terangjekarla. Inda pakam batinge na sense otom, the sense da anda kapi bani nama kweliya katted. Ini nama ande ini noda, apadu use agent batinge na normala nama weetle illa patrte apadu wash pandrama, clean pandrama, ademari clean bani kerla. Chinna wahyulla bottle la palo tania directa utalan the double edge irkadinala nula vadiyo. Okay. Chinna the double edge. Or nama apriya pas sama cipta onde or stand awu main berarti kerla, nama table dining table ya nama baca kerla. Super. So patingna ini cooker ni bulu isyan ini kerja. Ipo unda ada live nama kamchar lang mana. Patar lang, nur rumsa. Kayi beri sudave sudade. Chinna or yadat la gula, yattena cooker rendala niita ala ka adi ke baca lang patte cooker nalo. Neraya yadat teva padade. Itulah romba mukia ma ulade bandu patingna. Romba fasta, apadu wego, abdin gerak tu, oru checki quick lid abdin border kanga. Ini bandi 4 safety valve irukkudu. Ini apadu abdin patinge na, inda cooker la na moodi katre barga, easy romba simple, abla da. Vachittu nama ida pidichikittu inda moodi tamna seriya poyidum. Abla da. 4 nimshathila biryani open pannirala. Inda lid moodnadilende 4 nimshathila biryani. Enna solringa 4 nimshathila biryaniya? Neenga na adupula vachadukapra time paathukalam, adhe maariye nama irakkiralam. இப்ப நம்ம கிச்சன் பாட்டுக்குள போவோம் எப்படி சமைக்கிறதுன்னு பாப்போம் இப்ப அடுப்பு ஆன் பண்றேன் ஓகே இந்த குக்கர் உள்ள பாத்துக்கோங்க எப்படி இருக்குnde வெறும் பாத்திரம் வைக்கிறேன் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆமா க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்ப நம்ம அடுத்துக்கு போறோம் இந்த குக்கர் இருக்குது இந்த குக்கர்ல நம்ம கேரட் எடுத்து போடுறோம் ஃபர்ஸ்ட் தண்ணியே இல்லாம வெறும் கேரட் ஓகே இப்ப கொஞ்சம் கேரட் தண்ணியில போட்டுறோம் Okay. Ini an panaila, ada apa yang man panikir lah. Kira-kira apa yang dipandringnya? Orang lek taste different katrad kaga. Teriyo, iran dalang pati ketikena non nalar kumula adik kaga. Okay. Ipa adit mande urla kalangde. Urla kalangde. Tanni illama. Tanniya illama. Di dalam anda already tanni utiri kengya, dalim buruengya. Illa illa, baru urla kalang matte dah ayah ikirah. Okay, super. Baru garat matu adil lah. Di dalam anda ayah. Ama ama. Okay. Na urla kalang sutta ma wai lo kaya mudi ya dulu lah. Ipa dulu rumma mukia ma niya pake mandi ya deh beetroot wakire. Ella kaya orang beetroot wakila color spreada irum lah. Ada orang beetroot wakire. Okay. Rend piece wacri ke. Ini cakar pusani. Cakar pusani. Okay. Ini pa. Pumpkin culu angga. Ini bande sambar lena bota urun deri ama karan cepoiro. Ama ama. Ana hard vegetables urla kalangge. Soft vegetables garret. Renda ini na illati onna wakire. Okay okay. Anna mukia mana tu cauliflower. Cauliflower ni ada berikut pedik ya tu. Or small berond, ada ini apa? Onion. Onion no or mari paccha wadah berond ni apa angga? Ada ya aduk melalui kiri. Okay. Ipa itten apa cerukong? Ini lorompa mukia mana tu? Gram. Normal aina seimbang gram or sambar la tawari kila ulun sambar la undir cina. Ila biryani wasa marke. Kari kolam wasa ni apa? Nya sambar wasa tiak edit teru. Ada ini kiri orang. Oray or pumpkin melalui. Okay.
சோ இதெல்லாம் எல்லாமே மிக்சிங்கா இருந்துமே ஒரு காயோட வாசம் ஒரு காய்க்கு வராதுன்னு காட்றே. ஓ இப்போ நான் மூடிட்டேன். ஓகே அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து இது வேகறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோம்? 3 ல இருந்து 4 நிமிஷம். அவ்வளவுதான். ஏனா இப்போ நம்ம இதுக்கு வந்து செக்கி குயிக்கி லிட் போடல, நார்மலா வைக்கிறோம். அடுப்பு ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா வைக்கிறோம். ஓகே இந்த ரெட் மார்க் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கிட்ட கிராஸ் ஆனது அடுப்பு நம்ம சிம்ல வச்சிரறோம். ஓ இந்த ரெட் மார்க் கரெக்ட்டா பாக்ஸ். ஆமா ஆமா ஃப்ரை விண்டோ கிட்ட வந்தது நம்ம அடுப்பு சிம்ல வச்சிரறோம். ஓகே அப்ப ஈஸியா இருக்கும் அதுல நம்ம பாத்துக்கலாம். ஆமா இப்போ இந்த அடுப்பம் பத்த வச்சிரறேன். ஓகே இப்போ இதுல வந்து தண்ணி ஊத்தி கேரட் போட்டுருக்காங்க. இதுல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க, எல்லாமே போட்டுருக்காங்க. உப்பு தண்ணி எதுவுமே வந்து போடல, சோ டைரக்டா வச்சிருக்காங்க. சோ இதுல எது போட்டோமோ நம்ம இதுல எதுவுமே போடல. இவ்வளவு நேரம் நம்ம வீட்ல குக்கர் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? பிடிச்சு போயிரும், ஒரு வாடை வந்துருமா? இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு காட்டு. எவ்வளவு நேரம் வச்சாலும் பிடிக்காது ஒட்டாதுங்கறதுக்காக ஒரு டெஸ்டிங் தான். ஓகே 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 அச்சோ வந்து இது எதுவுமே வைக்கல. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு லைவாக காமிக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம். ஸோ இதில் வந்து நாங்கள் பிரியாணி பண்ண போகிறோம், மட்டன் பிரியாணி. சரியா? இன்றைக்கே வந்து ரெண்டு ஃப்ளேவரில் நான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். சாப்பிட டேஸ்ட் எப்படி எப்படி இருக்குன்றதே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ அடுப்பு சிம்மில் வைக்கிறேன் பாருங்கள். ரெட் மார்க்கு 16 கிட்ட வந்துருச்சு. ஆமா இங்க போய். ஆமா ஆமா இப்போ நான் சிம்மில் வச்சிடுறேன். 98 வந்ததும் ஆஃப் பண்ணிடுவோம் குக்கரை. ஓ ஓ ஓ 98 இந்த இருக்கு பாருங்களே அதுலயே. அதுல ஒண்ணுமே இல்லங்க. இது வந்து இவங்க வந்து இந்த பொருள் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள இவ்வளவு ஸ்பீடா வந்து அது குக்க ஆயிட்டு இருக்குங்க. 98 வந்தாலுமே அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க, ஃபுல்ல பாயில் ஆயிடும். நம்ம அதை எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தறோம். சரிங்களா? சோ இங்க வந்து நம்ம தண்ணியில வச்சது ரெண்டுட்டு இருக்கு. பாப்போம் எது நல்லா சாஃப்ட்டா இருக்குது அப்படின்றத நம்ம லைவாவும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஓபன் பண்றேன் பாருங்க. 70 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே நான் குக்க ஓபன் பண்றேன். ஏதாவது டிஃபரண்ட் இருக்கா? எதுமே வரல. இப்ப அடுப்ப நான் ஆஃப் பண்றேன் பாருங்க. இவ்வளவு நேரம் ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆமா ஒண்ணுமே இல்ல பாருங்க. நம்ம வீட்ல எல்லாம் அப்படியே ஒரு போக வந்து ஒரு மாதிரி வாட வரும். இதுல எது இவ்வளவு ஹீட்டான பாத்திரத்துல சொட்டு சொட்டு தண்ணி ஊத்துனா தண்ணி நிக்கீங்களா? தண்ணி இல்லங்க, புகையா போயிடும். புகையா போயிடும், ஆவியாயிரும். ஆமா அச்சுவலா வந்து அது ரொம்ப ஹீட்டா இருக்கனால ஆவியாயிரும். ஆவியாயிடும். இப்ப நான் ஊத்துறேன் பாருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊத்தி இருக்கேன். ஓ ஒரு ஸ்பூன் ஊத்தி அது அப்படியே இருக்குங்க. அந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லாவே அப்படியே இருக்குங்க. அப்படியே பாதரசம் மாதிரி கைப்பிடி சுடுதான்னு பாருங்க. இல்லையே கைப்பிடியும் சுடல உங்களுக்கு. ஃபுல்லா அங்க பாருங்க தண்ணி எப்படி போகுது பாத்தீங்களா? இப்ப நான் கீழே ஊத்திடுறேன். வேற லெவல். இவ்வளவு ஹீட்டான பாத்திரத்துல நார்மலா நம்ம வீட்டுல சிக்கனோ மட்டனோ போட்டோம்னா பிடிச்சுக்கிறோம். ஆமா ஒட்டிக்கிறோம் அப்படியே. ஆமா கா கிலோ மட்டன், கா கிலோ ரைஸ். நார்மலா நம்ம வீட்ல ஓகே ஆன்ல இருக்குங்களா கீழ? இல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது அடுப்பு எரிக்கல. நான் அந்த ஹீட்லயே பண்ணி காட்டுறேன். இந்த இது இதுல இருக்கு அந்த ஹீட்லயே. அடுப்பு ஆன்ல இல்ல. ஆன்ல இல்ல. இப்ப பாருங்க குக்க ஆகிட்டு இருக்கு. குக்க ஆகுது. ஏ அடுப்பு ஆன்லயே இல்லாம இங்க குக்க ஆகிட்டு இருக்குங்க. வேற லெவல்ல இருக்குது. இந்த நமக்கு ஆஃப் குக்க ஆகுறதுக்கே ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் நம்ம வீட்ல. இப்போ போட்டது இப்ப காட்டிடுவேன் பாருங்க. அப்படியே ஸ்மோக் வருது. வேற லெவல்ல இருக்கு. நான் அசுல இந்த மாதிரி குக்கர் நான் பார்த்தது இல்ல, பட் நீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா லைவ் டெமோ இங்க காமிச்சிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்குல்ல. இப்ப நம்ம போட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? போட்டு அவ்வளவு ஒரு நிமிஷம் கூட இருக்காது. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் பாருங்க. ஆஃப் குக்க ஆயிடுச்சு. என்னங்க மட்டன் வெந்துருச்சு அதுங்கள? இன்னும் மேஜிக் எது நடக்குதா? இங்கே போட்ட உடனே இவ அவ்வளவு சீக்கிரம் ஹெல்த்தும் கொடுக்குது, நம்மளோட டைம் சேவ் ஆகுது. டேஸ்ட் விட்டு கொடுக்காம இருக்கு. இப்போ பிரியாணி நீங்களே செய்யலாம். நான் இப்போதான் ஆன் பண்ணுறேன் அடுப்பை. அடுப்பு இப்போதான் ஆன் பண்ண போறோம். நம்ம சிங்கிள் ஷாட்ல போயிட்டு இருக்குங்க. எங்கேயுமே கட் பண்ணலாங்க. நீங்களே போடலாம். அந்த வெங்காயத்தை அப்படியே போடுங்க. வெங்காயத்தில் போடுங்களா? தக்காளி போடுங்க. சமையல் அடுத்து தக்காளி போடுவோம். தக்காளி போட்டாச்சு. புதினா மல்லி அதில் பச்சை மிளகா இருக்கு. போட்டுருங்க. போட்டாச்சு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன போடுறேன்னு எனக்கு தெரியாது. அவங்களும் வந்து போட்டோம். அடுத்தாச்சு போடுவாங்க. நீங்கள் வந்து வெங்காயம் போட்டாங்க, தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும். நம்ம வீட்டிலனா இதை அப்படியே மொத்தமாக கொட்டுவோம். ஆமாம்
ஆனா இதுல நம்ம ஆயிலே யூஸ் பண்ண போறது இல்ல. ஆயிலே சுத்தமா இல்ல. ஆயிலே யூஸ் பண்ண போறது இல்ல. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆயிலே வந்து இதுல யூஸ் பண்ணலாம்ங்க நாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. ஓகே. தயிர் வேணும்ல? ஆமா. ரெண்டு குண்டு கரண்டி தயிர். தயிர். ஓகே. பச்சை பிரியாணி எப்படி பண்றதுன்றது நானே பாத்துக்கறேன். பாருங்க. சோ டைரக்டா இந்த பாய் வீட்டு பிரியாணில எப்படி பண்ணனும் எதிர்பார்ப்போட இருக்கீங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்பூன் ஏதோ நம்ம பட்டை கிராம்பு இலக்கு அதாவது பிரியாணி பவுடர் இப்போ வந்து நம்ம அரிசிக்கும் கறிக்கு சேர்த்து உப்பு போடுறோம் உப்பு போடுறோம் ஓகே அடுத்து அரிசி அரிசி அவ்வளவுதான் இப்போ பாருங்க எதுமே ஒட்டாது பிடிக்காது சூப்பர் வேறங்க எதுமே ஒட்டலங்க எந்த ஒரு சின்ன ஒரு அடி பிடிக்கிற இது கூட காமிக்கல ஆக்சுவலா இப்போ வந்து அடுப்பு ஆன்ல தான் இருக்கு ஃபுல்லாக வச்சுருக்காங்க நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அடுப்பு ஆனில் இருக்குது சரிங்களா இப்போ அரிசி போட போகிறாங்க ரைஸ் போடுறேன் வேற லெவலுங்க ஒரு கப் ரைஸுக்கு நார்மலாக ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுவோம் நம்ம நான் இதில் ஒரு கப்பு எடுத்திருந்தேன் அப்போ நீங்கள் எடுத்தீங்கல்ல வீடியோ இப்போ நான் ஒரு கப்பு தான் ஊற்றுறேன் இதில் தண்ணி ஓகே ரெண்டு கப்பு தேவையில்லை ஒரு கப்பே போதும் போதுமானது அடி பிடிச்சிடாதுங்க ஒன்றுமே பிடிக்காது ஓகே அவ்வளோதான் லைட்டை கிண்டி விட்டு மூடி விட்டுறது ஆமாம் ஆமாம் உப்பு மட்டும் இந்த இடத்துல பார்க்குறாந்தா பார்த்துக்கலாம் உப்பெல்லாம் பார்த்து பழக்கம் இருக்கவங்களுக்கு வீட்டில் பார்ப்பாங்க லைட் இப்படி ஊற்றி இப்படி பார்ப்பாங்க பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு நெய் ஊற்றலை எண்ணெய் ஊற்றலை ஊற்றலை தாளிச்சு விடலை பட்டகிராம்பு போட்டு தாளிக்கலை பட்டகிராம்பு பொடி மட்டும் போட்டிருக்கோம் இப்போ நான் மூடுறேன் நான் மூடையில் மட்டும் லேசாக இப்படி வச்சுட்டு நம்ம மூடிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ரெட் மார்க் வர்றதை பொறுத்து இந்த லாஸ்ட் டர்போ வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடணும் 4 நிமிஷம் நீங்கள் டைம் பார்த்துக்கலாம் 4 நிமிஷம் ஆமாம் ஸோ இங்கே பாருங்கள் என்னோட மொபைலில் லைவாக காமிக்கிறீங்க டைம் இங்கே பாருங்க 3-4 ஆகுது சரிங்களா இப்போ கரெக்டாக 3-4 ஆகுது இப்போ எவ்வளோ நிமிஷத்தில் குக் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம் லைவ் உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு காமிக்க போகிறேன் நான் அது கரெக்டாக உங்களுக்கு 4 நிமிஷம் முடிஞ்சோடனையும் எடுத்து சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போது வெஜிடபிள் நம்ம போட்டிருந்தோம் இல்லை இது தண்ணி ஊற்றாமல் போட்டிருந்தோம் உப்பும் போடலை ஸோ இது பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாக வந்துருச்சு இங்கே பாருங்கள் 98 வந்துருச்சு உங்களுக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாயில் ஆகிட்டே இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ண போகிறோங்களா இல்லை அது வெந்திருக்காது இது வெந்திருக்காது ஓ இங்கே பாருங்கள் அமைக்கி பாருங்கள் வெந்திருக்காது ஆமாம் ஓகே இப்போ ஸோ இது எப்படி இருக்குன்றதே எனக்கு பார்வமாக இருக்குது அந்த லைவ் வந்து எப்பயுமே இறக்கி வச்சது உடனே ஓப்பன் பண்ணாமல் நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட்டிங் விட்டுட்டு பண்ணோம்னா சாஃப்ட் கிடைக்கும் சாஃப்டாக கிடைக்கும் ஏன்னா வந்து இப்போ கேஸ் இருக்கும் ஆமாம் ஆமாம் பாயில் ஆகணும் அதுக்காக கொஞ்சம் அது மாதிரி தம்மு அதனால எந்த பொருளுமே இப்போ கீரையோ வைக்கிறோம் கூட்டு வைக்கிறோம்னாலும் இறக்குனது உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு மினிமம் ஒரு 3 நிமிஷமாவது டைம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம் ஆனால் ஓப்பன் பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் வேணாங்கிறே ஸோ இவ்வளோ நாள் அவங்க சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஃபுல்லானையுமே நான் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இது போயிட்டு இருக்கு ஆமாம் இது இங்கே பாருங்க ரெட் மார்க் வந்துருச்சு அவ்வளோதான் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இங்கே வந்துடும் இப்போ டைம் என்னாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 3-7 ஆகுது 3-8 ஆகி இப்போ தான் 3-8 ஆகிருக்கு ஆக்சுவலாக வந்து 4 நிமிஷம் வந்து இப்போது தொடப்போகுது சரிங்களா இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம காமிச்சது 3-4 அதாவது 3-4 முடியும் நினைக்கிறேன் செகண்ட் இயரில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் 3-5 கூட அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டீங்களா 4 மினிட்ஸ் தான் ஓகே அவ்வளோதான்4 நிமிஷம் தம்மில் வச்சா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றக்காக ஸோ ஒரு 10 நிமிஷம் அது தனியாக நம்ம விட்டுறலாம் ஸோ அதுவுமே ஒரு ரைஸுக்கு கண்டிப்பாக அந்த கொஞ்சம் தம்மில் இருந்து தான் ஓப்பன் பண்ணணும் இதே கறி குழம்பு மட்டன் குழம்பு வேற வைக்கிறோம் அப்படின்னா அவசரம்னா ஏற ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துக்கறலாம் அது குழம்புன்றப்ப பிரச்சனை இல்லை இது ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா இருக்கும் ஸோ ஒரு கீழே பார்த்துக்கோங்க ரெண்டு அடுப்புமே ரெண்டுமே ஆஃப் பண்ணியாச்சு
பாருங்க இது வாரண்டி கார்டுங்களா வாரண்டி கார்டு இல்ல அதாவது இவ்ளோ குயிக்கா ஆச்சுல அதுக்காக ஒரு சின்ன கால்குலேஷன் நீங்க ஒரு பென் கூட கையில எடுத்துக்கலாம் கரெக்ட் கரெக்ட் தான் நீங்க சொல்றது இப்போ இதுல ஆயில் யூஸ் பண்ணல இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 80% க்கு ஆயில் சேவாகுது சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50% கேஸ் சேவாகுது கேஸ் சேவாகுது ஆமா ஏன்னா ஒரு பிரியாணி பண்ணா கண்டிப்பா ஒரு முக்கால் மணி நேரம் லம்ப் பண்ண முடியாது கண்டிப்பா சோ 20% ஃபுட் அது ஸ்ரிங்கேஜ் ஆகாது அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறோம்னா இப்போ நம்ம வீட்டில் காய்கறி மட்டன் பால் டீ தூள் டோட்டல் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா மினிமம் செலவழிக்கிறோன்னா 20% சேவாகும் 2,000 ரூபா ஒரு மாதம் சேவாகும் ஆனால் எங்கள் குக்கரோட கேரண்டி 30 வருஷம் 30 வருஷம் ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க ஆமாம் 30 வருஷம் இந்த குக்கருக்கு வந்து உங்களுக்கு கேரண்டி இருக்குங்க சரிங்களா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ சர்வீஸில் எப்படிங்க சர்வீஸ் வராது சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்வாய்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த பேக் சைடில் போட்டிருக்கோம் 30 இயர்ஸ் குளோபல் கேரண்டி இப்போ இங்கே இருக்காங்க துபாய் போகிறாங்கன்னா அந்த இன்வாய்ஸோட கையில் இருந்தால் துபாய் இருக்க ஆஃபீஸில் கூட அவங்க கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த குக்கர் இன்டர்நேஷனல் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இப்போ எந்த ஊரில் இருந்து ஆர்டர் வந்தாலும் நம்ம கொடுக்க முடியும் ஓ ஓ சம பரவாயில்ல இப்போ வந்து நான் இது வந்து நான் இப்போ கோயம்புத்தூர்ல வாங்குறேன் கோயம்புத்தூர்ல வாங்கினேன் எனக்கு வந்து குக்கர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் ஓட மாட்டேங்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எங்கே போய் சர்வீஸ் பண்ணுறது நீங்கள் ஏனியவே காண்டாக்ட் பண்ணலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு எங்கே கொடுக்கணுமோ கொடுக்க சொல்லுவேன் இல்லை நீங்களே கொரியர் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் சூப்பர் உங்கள் சேர்ந்து நீங்கள் பண்ணி தருவோம் ஆமாம் ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க மதுரையில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க ஆமாம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகே சூப்பர் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்களோட சேனல் லிங்க் கொடுத்துருக்கு இதே மாதிரி இப்போ இந்த குக்கரில் வந்து என்னென்ன சமைக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் அவங்க சேனலில் போய் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக சரிங்களா நானும் இதுக்கப்புறம் இவங்களோட சேனல் இப்போ வந்து பண்ண போகிறேன் ஏன்னா சாப்பாடு விஷயங்கள்ல பார்த்துடலாம் ஏன்னா ஒரு 4 நிமிஷத்தில் பிரியாணி பண்ணிடுறாங்கன்றப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்போ தான் நடந்தால் மேஜிக்குங்க அப்போ தான் கறியை போட்டாங்க பேசி ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் கறி கறி வந்துருச்சு சம இப்போ நம்ம வந்து 2 ரெசிபி பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்க்குற நேயர்க நான் வந்து இன்னும் இது என்னெல்லாம் பண்ணலான்னு மட்டும் 1 நிமிஷம் சொல்லிடுறேன் அந்த சாட் எடுத்து ஓ இங்கே இருக்குங்களா ஓகே ஸோ இந்த சாட்டில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஏன் தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்னா தண்ணியோட குணம் வந்து ஒரு பொருள் போட்டால் ஈர்ப்புத்தன்மை இருக்கும் அப்போ சத்தை பூரா அது தண்ணியில் போயிடும் அதுக்காக தான் தண்ணி வேணாங்கிறோம் ஸ்ரிங்காகாதுங்கிறது இப்போ நீங்கள் லைவாக பார்த்தா தெரியும் அதாவது சுருங்காது அப்படிங்கிற எப்படி வச்சோமோ அப்படியே இருக்குங்கிறத இப்போ நீங்கள் லைவாக பார்த்துக்கறலாம் டீஃப்ரை பண்ணலாம் இப்போ எண்ணெயே இல்லாமல் பிரியாணி பண்ணுறேன் டீஃப்ரை பண்ணலாம் நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம் இதே குக்கரில் எண்ணெயை ஊற்றி நம்ம ஒரு வடை ஒரு 1/2 கிலோ உளுந்தம்பருப்பு வடை செல்றோன்னு வைங்களேன் எவ்வளோ ஊற்றுனோமோ அவ்வளோ அப்படியே இருக்கும் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும் அதை ரொம்ப எண்ணெய் இழுக்காது இன்னொன்று ரொம்ப முக்கியமான எண்ணெயோட தன்மை மாறாது எண்ணெய் வந்து பொறிச்சு ஊற்றி வச்சிட்டோம்னா கலரும் மாறிடும் ஒரு கெட்டித்தன்மை வந்துடும் ஒரு கொலகொலப்பாக இருக்கும் அப்படி இருக்காது எப்படி நம்ம ஊற்றுனோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் குழந்தைங்க இருக்க வீட்டில் தவிர்க்க முடியாது டீஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஸ்டீமிங்கில் வைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் இட்லி இடியப்பம் புட்டு கொலக்கட்டை அதுவும் அவ்வளோ சாஃப்டாகவும் ஈஸியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸோ இதே மாதிரி இப்போ வந்து பேக்கிங் ஐட்டம் பண்ணலாம் பேக்கிங் ஐட்டம் பீஸா பர்கரு கேக்கு ப்ளம் கேக்கரு ஜூஸ் பரி பிஸ்கட்டு பிரெட் எல்லாமே ஏஎம்சி குக்கரில் பண்ணிக்கலாம் சூப்பர் ஸோ இப்போ வந்து இதே மாதிரி குக்கர்ஸ் நிறைய இருக்குங்களா ஆமாம் நிறைய நிறைய ஐட்டம் இருக்கு அதாவது இது இதனோட அகலத்தை வச்சு 16 லோன்னு சொல்லுவோம் 16 அளவு அந்த சென்டிமீட்டர் அளவு இது வந்து 24 ரோஸ்டர்போ இது ரெண்டுக்கு நடுவில் 20 ஹைன்னு ஒரு குக்வேர் இருக்குது அதுபோல் இந்த குக்வேர்லேயே இந்த 3 லிட்டரு இருக்குது இதே அகலத்துலேயே 24லேயே 5 லிட்ரு 6.5 லிட்ரு 8 லிட்ரு 10 லிட்ரு வரைக்கும் இருக்குது 10 இல்லை 9.5 லிட்ரு வரைக்கும் இருக்குது அப்போது 5-6 குக்வேர் ஒரு வீட்டுக்கு வேணும் அப்படின்னு எடுத்தாலும் இந்த லிட்டு ஒன்று போதும் இது 1 லிட்டே போதும் போதும் அது நார்மல் மூடி எல்லாத்துக்கும் தந்துருவாங்க இந்த லிட்டே உன்னை தாளிச்சு உன மூலங்களாடி இன்னொன்னுக்கு தூக்கி முடிடலாம் அந்த மாதிரி இருக்கு இந்த லிட்டில் ஆனால் 2 ஐட்டம் இருக்குது 24 இது 20யும் இருக்குது அந்த மாதிரி இருக்கு சூப்பர் மேடம்
பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஸ்பீடான காலத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரம் சமைக்கிறதுக்கு ஒரு சமையான ஒரு குக்கரா இருக்குங்க. இது கண்டிப்பா ஹெல்த்தியான குக்கராவும் இருக்குங்க. இது வந்து 100க்கு 200 மார்க் கொடுக்கலாம். அவ்வளவு சூப்பரான குக்கர். கண்டிப்பா இன்ன டேஸ்ட் பார்த்துட்டு 1000 மார்க் கொடுப்பீங்க. ஆமா கொஞ்சம் உன்ன இப்ப டேஸ்ட்க்கு கூட போயிரலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்து தம் ஆயிருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சது இப்பதான் ஓபன் காட்ட போறேன். பாருங்க எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கு. சுருங்கவே இல்ல. இந்த தண்ணி கூட ஜூஸ் மாதிரி சூப் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி அப்படியே இருக்கும். இது கூட இது வந்து உங்களுக்கு இதுல இருந்து வந்த தண்ணி தான் அது. ஆமா அந்த வேர் அந்த வேர்வை அதுல வரும் பாத்தீங்களா. எப்படி வச்சோமோ ஏதாவது குழஞ்சிருக்கான்னு பாருங்க. அப்படியே இருக்கு. எப்படி வச்சீங்களா அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. மெயினா பார்க்க வேண்டியது நிறைய பேர் இந்த சக்கரை பூசணி நல்லா வெந்திருக்கு கரையல. ஓகே கிராம்பு பாத்தீங்களா இத தரந்தது கிராம்பு வாசம் வருதா இல்ல இல்ல வெஜிடபிள்ஸ் சூப்புக்கான வாசம் தான் வரும். ஆமா நம்ம வீட்டு பாத்திரத்துல போட்டிருந்தோம்னா இனி யார ஆயிருக்கும். எதுல பீட்ரூட் வச்சோமோ அதுல மட்டும் தான் கலர் இறங்கி இருக்கும். ஆமா சூப்பருங்க வேற லெவல்ல இருக்கு இது. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்களா எல்லாமே அப்படி உடையாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து வந்திருக்கு. ஆக்சுவலா நாங்க ஃபேன் போட்டுக்கிட்டோம். ஏன்னா பாத்தீங்கன்னா சூடா எடுக்கிறாங்களா எப்படி நான் தான் டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாயில் போட்டு பொத்து போச்சுன்னு அப்படி பேச முடியாது எடுத்து. ஸோ அதனால் நாங்கள் ஃபேன் போட்டுக்கிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் இருக்கிறத நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இதில் தண்ணியில் போட்ட கேரட்டை நாங்கள் தண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வாட்டர் யூஸ் பண்ணல உப்பு சால்ட் யூஸ் பண்ணல ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். பார்க்கலாங்களா. ஓகே நீ எம்சி குக் வரல சமைச்சது சமைச்சது ஓ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாஃப்டா வெந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனா உப்பு இதுல நம்ம மெயினா உப்பு போடல. ஆனா எப்படி இருக்கு ஆனா வந்து நம்மளுக்கு அந்த உப்பு இல்லைன்ற ஒரு இதே இல்லை. இப்ப நிறைய இது நம்ம பச்சையை சாப்பிடணும் இல்லை ஒரு மாதிரி இருக்கும். பட் இது வந்து உப்பு போட்ட மாதிரி தான் இருக்குது இதுல. சரிங்களா இப்ப நீங்க இதை சாப்பிடுங்க. நம்ம தண்ணி ஊத்தி நம்ம வீட்டு பாத்திரத்துல செஞ்சது. உருளைக்கிழங்கு சாப்பிட்டுருங்க. அப்புறம் எல்லாத்துலயும் ஒன்னு சாப்பிட்டு பாருங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க. ஒட்டிருக்கு. ஸோ வேற எதுலேயுமே இந்த கலர் ஒட்டல. செம எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஃபுட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம். உங்கள இந்த என்ன கலர்னு சொன்னீங்க பம்ப்கின் அதாவது சக்கரை பூசணி. சக்கரை பூசணி இவருங்க சக்கரை பூசணிங்க. இப்படி சமைச்சாலே பார்த்தீங்கன்னா வந்து வேற நான்வெஜ் சைடே போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நல்லா இருக்கு. மெயினாக வந்து வெஜ்ஜெல்லாம் எல்லாரும் அவாய்ட் பண்ணுறக்காங்கன்னா அதில் டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சமைக்கும் போது சல சலன்னு இருக்கும் நம்மளுக்கு பிடிக்காது. பட் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி உள்ளே போட்டது அப்படியே அந்த கலர் எப்படி மாறாமல் இருக்கு. அதுதான் சொல்ல வந்து நான் சூப்பராக இருக்கு. ஸோ எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரியே இல்லைங்க. இது ஆக்சுவலாக வந்து ரொம்பயுமே நல்லா இருக்கு. நான் ஓரளவுக்கு தான் எதிர்பார்த்தேன். பட் உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனியன் இருக்கு. வெங்காயம் வந்து இப்படி எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதான் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் வெங்காயம் சாப்பிட்டது இல்லை. ஃபர்ஸ்ட்டாக சாப்பிடப்படுறேன். இதே டேஸ்ட்ல நீங்க ஏற்கனவே வெங்காயம் சாப்பிட்டுருப்பீங்க. யோசிங்க இல்ல ஆக்சுவலா வந்து இது ஒரு எரிச்சல் இல்லை.
நல்லா இருக்கு நல்லா இருக்கு பச்சையா சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஸ்வீட் தன்மை இருக்கும் பச்சி வெங்காய பச்சி எண்ணெயில போட்டு வெந்தா சொல்ல வந்தே நான் வெங்காய பச்சி இருக்கு பாத்தீங்களா இது மேல வந்து அந்த இது இல்ல அவ்வளவுதான் மேல வந்து அந்த மாவு இல்ல அந்த உள்ள வெங்காய பச்சிக்குள்ள வந்து என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் வந்து இல்ல இருக்கு சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் வந்து நியூட்ரிஷன் லாஸ் ஆகாமல் இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அதனால் எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய குக்கர் தான் இது இப்போ நம்ம வந்து நான்வெஜ் சமைச்சிருக்கோம் அப்போ இதே வெஜிடேரியன் கேரா கேட்பாங்க ஏன் நான்வெஜ் தான் இதில் சமைக்க முடியுமான்னு கேட்பாங்க வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோயா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணியில் வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எண்ணெய் இல்லாமல் இதே மாதிரியே சமைச்சிக்கலாம் தாராளமாக ஸோ பிரியாணி இப்போ பார்த்துருவோம் திரும்ப வயிறு பசியுது ஸோ பார்த்தீங்கன்னா இது லிட்டு திரும்ப இந்த தான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது தான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ வயசானவங்க கூட வந்து இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து ரொம்ப தலைவலியாக இருக்கும் அது லப்பர் கழட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏர் மட்டும் போயிருச்சான்னு பார்க்கணும் போயிடுச்சு பாருங்க இதில் ஏர் இல்லை இதை ப்ரெஸ் பண்ணா ஏர் இல்லை இருக்கா இல்லையா இருந்துச்சுன்னா சர்றேன் அந்த ஏர் ரிலீஸ் ஆகும் இது அமுக்குனாலே ஏர் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஆ செம்மையா இருக்குங்க வேற லெவல் ஆமாம் திருத்தனமாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி வந்து எடுக்க போகிறாங்க ஐட்டம் மிக்ஸ் பண்ணி விட்றது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு பரட்டு பரட்டுவாங்க இறக்கணும் ஒன்று உதிரியா ஒட்டா வாங்கி பாருங்க ஒட்டவே இல்லை ஒரு சொட்டு கூட அதாவது ஆயிலே இல்லாமல் ஒரு நெய் இல்லாமல் ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ண பிரியாணி இவ்வளோ லைவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆஹா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே சூப்பர் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சுட சுட வந்து மட்டன் பிரியாணி நம்ம தான் எடுத்துட்டாங்க அப்படியே வந்து ஒரு ஹோட்டலில் அந்த பேல்புரி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் சூடு ஆறணும் ஸோ ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து என்னடா இது இப்படி இருக்குது குக்கர் இவ்வளோ ஈஸியாக வேலை முடியுதா இவ்வளோ நல்லது இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது சமர்ப்பணம் சரிங்களா ஸோ எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த கறி வந்து ஒரு நிமிஷத்தில் வெந்துச்சு நாலு நிமிஷத்தில் பிரியாணியே ரெடி ஆயிடுச்சு இதெல்லாமே அதிசயமாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஸோ இங்கே பாருங்கள் மட்டன் சூப்பர் கூட இருக்குது ஆயிலே இல்லாமல் யூஸ் பண்ண இந்த மட்டன் பிரியாணியை நான் சாப்பிடுவேன் வீட்டுக்கு வேற லெவலில் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டெமோ பார்த்துட்டு தான் வாங்கினா கூட இவங்க வீட்டுக்கு வாங்க எனக்கு சமைச்சிக்கலாம் கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க மதுரையாக இருந்தால் கூட நம்ம நேரில் போய் கூட காட்டிக்கலாம் அவங்க வீட்டுக்கே போய் டெமோ காமிக்க காட்டிக்கலாம் சூப்பருங்க ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க எனக்கு இந்த குக்கரை லைவாக என் வீட்டில் வந்து நீங்கள் சமைச்சு காமிங்க அப்போ தான் நான் வாங்கிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்கணும் டெமோ காட்டையில் அது போகிறதுக்கு அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு நாலு கப்புள்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு வருவோம் ஓ ஓகே ஸோ பார்த்துங்க இதில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ இப்போ உங்கள் வீட்டிலே உங்களுக்கு வேணும் பக்கத்தில் இருக்க உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பாருங்கள் இந்த குக்கர் நாங்கள் வாங்க போகிறோம் எப்படி இருக்குன்றத பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் ஸோ பார்த்து எப்படி கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க நான் ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த குக்கர் பார்த்து ஏன்னா வந்து இதெல்லாம் லேடிஸோட ஐட்டம்ஸ் குக்கர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாது ஆனால் ஒரு ஜென்ஸை நான் இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன்னா அப்போ பார்த்துங்க குக்கர் எந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குது உங்கள் டைம் சேவ் பண்ணுது ரெண்டாவது வந்து ஹெல்த்தி சரிங்களா ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க சாப்பிடலாம் பிரியாணி கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறதுக்கு தான் எனக்கு வாய் வர மாட்டேங்குது சாப்பிடுங்க
ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், பார்த்தா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா சர்ஜிக்கல் கிரேட் ஸ்டீலு. நீங்கள் யார் உங்களுக்கு இதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கால் பண்ணி கூட நம்ம பேசிக்கிறலாம். ஒவ்வொரு மாதமும் சில ஆஃபர்கள் போடுவாங்க, சில நேரம் போட மாட்டாங்க. பர்சனலாக இந்த யூடியூப்பில் பார்க்குற கஸ்டமருக்கு மட்டும் நீங்கள் எந்த வெசல்ஸ் எடுத்தாலும் 10% டிஸ்கவுண்ட் பர்சனலாக நான் தர்றேன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இதை வாங்க, எல்லார் வீட்லேயும் அத்தியாவசியமாக இருக்கணும் அப்படிங்கிற, எப்படி உப்பும் தண்ணியும் ஒரு வீட்டுக்கு தேவையோ அந்த எல்லார் வீட்டுக்குமே உப்பும் தண்ணியும் தேவைங்கிற மாதிரியே இந்த குக்கரும் தேவை. ஏன்னா இன்றைக்கி தீங்கு தரக்கூடிய ரசாயன உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி இந்த குக்கர் நான் 15 வருஷத்துக்கு கூட எனக்கு கிடைக்கையில இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கேன். அப்படி இருக்கும் ஒரு குக்கரை பார்த்தாலே, ஐயோ இதுக்கு எவ்வளோ லட்சங்கள் கொடுத்தா கூட தகும் அப்படின்னு என் மனசு சொல்லும். ஆனால் நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாரும் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களோட நம்பர் அட்ரஸ் கூட கொடுத்துருக்கேன். இஎம்ஐ வேணாலும் இருக்குது, பஜாஜில் பஜாஜ் கார்டு இருந்தால் வாங்கிக்கிறலாம் இஎம்ஐ. ஸோ என்னப்பா கடைசி வரைக்கும் எல்லாம் காமிச்சிங்க, குக்கர் எனக்கு பிடிச்ச போச்சு, ப்ரைஸ் என்னப்பா சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா அது கொஞ்சம் சர்ப்ரைஸ் சரிங்களா. நீங்கள் கால் பண்ணுங்க, கால் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ இஎம்ஐ இருக்குது, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டும் இந்த குக்கர் இருக்கணும், நானும் வாங்குவேன் சரிங்களா. ஏன்னா வந்து ஆயில் இல்லாமல் சமைக்கிறது உடம்புக்கு நல்லது. அதேமாதிரி இப்போ இருக்க ஸ்பீடான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் குக் ஆகுதுன்றதையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னங்க டக்குன்னு வந்து வெயிட் பண்ணாமல் ஆர்டர் போட்டு வாங்குங்க. இப்போ என்னைய மாதிரி இந்த மாதிரி மட்டன் பிரியாணியும் இல்லை ஒட்டக பிரியாணியும் வாங்கி சாப்பிடுங்க. பாய்.